கொஞ்சம் நடிங்க பாஸ். வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு சீக்கிரமா பதில் கிடைக்கிறது இல்ல. நான் ஏன் ராணுவத்துல சேர்ந்தேன், காலை இழந்தேன், குடிச்சேன், உன்னை சந்திச்சேன், உன் மனசை புரிஞ்சுக்காம இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து புடிச்சிருக்கான்னு கேட்டேன். இது எல்லாமே இந்த பச்சைக்கண் தேவதையை கொடுக்கறேன், பத்திரமா பாத்துக்கண்ணு. கடவுள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறதே இல்ல. நீ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கிறது இல்ல. நான் ஏன் ராணுவத்துல சேர்ந்தேன்? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. நான் ஏன் இந்த ராணுவத்துல சேர்ந்தேன்? காலையில எழுந்தேன், குடிச்சேன், உன்கிட்ட சந்திச்சேன் போய் அவளை சந்திச்சிருக்க. அவளுக்கு அதான் உனக்கு பிடிக்கல. வாழ்க்கையில ஒரு கேள்விக்கு மட்டும் விடை கிடைக்கிறதே இல்ல. அந்த கேள்வியை தான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேட்க போறேன். கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா? வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு சீக்கிரம் பதில் கிடைக்கவே கிடையாது. நான் ஏன் ராணுவத்தை சேர்ந்தேன்? நான் ஏன் காலை இழந்தேன்? யாருக்கா இருந்தாலும் எந்த நேரத்துல எது நடக்கணுமோ அந்த நேரத்துல அது நடந்துகிட்டே இருக்கும். நான் ஏன் ராணுவத்துல சேர்ந்தேன்? காலை இழந்தேன், குடிச்சேன், உன்ன பார்த்தேன், எல்லாம் அவன் செயல். வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு சீக்கிரமா பதில் கிடைக்கிறதே இல்லை. நான் ஏன் ராணுவத்துல சேர்ந்தேன்? நான் ஏன் ராணுவத்துல சேர்ந்தேன்? நான் ஏன் காலை இழந்தேன்? நான் ஏன் குடிச்சேன்? அட்வைஸ் பண்ணணும், தப்பா நினைக்காத, இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை. ஆமாம் சார். நான் ஏன் ராணுவத்தில் சேர்ந்தேன்? காலை எழுந்தேன், குடித்தேன், உன்னை வந்து பார்த்தேன், மறுபடியும் நீ இன்னொரு பாட்டில் கொடுத்த, அதையும் குடித்தேன். வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கிறது இல்லை. நான் ஏன் ராணுவத்தில் சேர்ந்தேன்? ஜோசியிருக்கப்பமா? நான் ஏன் ராணுவத்தில் சேர்ந்தேன்? என் காலை இழந்தேன், குடித்தேன், இதுக்கப்புறம் உன்னை சந்தித்தேன், இதுக்கெல்லாம் மேலே எவனோ ஒருத்தனை கூட்டி வந்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இதெல்லாமே என் ஆண்டவன் இந்த பச்சைக்கண தேவதை என்னை பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்கு. ஒரே கிருஷ்ணன் இது இல்லாமல் அந்த ஆண்டவன் வேற எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கான். நாட்டில இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் உங்களை மாதிரி தான். வாழ்க்கையில சில கேள்விக்கு பதில் கிடைக்கதே இல்ல. நான் ஏன் ராணுவத்துல சேர்ந்தேன்? என்ன கேட்டா போய் ஜல்ஜாவை கேளுங்க. ஆமாமா, அவளைதான் கேட்கணும். வாழ்க்கையில சில கேள்விக்கு பதில் கிடைக்கிறதே இல்ல. நான் ஏன் ராணுவத்துல சேர்ந்தேன்? காலை இழந்தேன். நீங்க தாங்க தியாகி. நான் ஏன் ராணுவத்தில் சேர்ந்தேன்? காலை இழந்தேன், குடித்தேன், உன்னை சந்தித்தேன், மனசை புரிஞ்சிக்காமல் இன்னொருத்த கூப்பிட்டு வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். இதெல்லாம் பச்சைக்கண் தேவதை பத்திரமா பார்த்துக்கோன்னு கடவுள் ஒப்படைச்சிட்டு போய். வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறதே இல்லை. நான் ஏன் உன்னை சந்தித்தேன்? காலை இழந்தேன், ராணுவத்தில் சேர்ந்தேன். டேம் இட், கதையவே மாத்திட்டான். நான் ஏன் உன்னை சந்தித்தேன்? காலை இழந்தேன், அதுக்கப்புறம் ராணுவத்தில் சேர்ந்துருக்காரு. காலை இழந்ததுக்கு அப்புறம் உன்னை எவன் ராணுவத்தில் சேர்த்து? கொஞ்சம் நடிங்க பாஸ்.